ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு மொரல் மேட்டிக்ஸ். ஸோ நம்ம இப்போ இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் டூ நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் வந்து எக்ஸசைஸ் நம்பர் 2.5 இருக்கக்கூடிய 13வது கணக்கு. கணக்கை பார்த்தோன்னே பெருசாக இருக்குது, அச்சச்சோ அப்படின்னு நினச்சிடாதீங்க. தயவு செஞ்சு ரொம்ப 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 ஈஸியான கணக்கு. ஜஸ்ட் அந்த மண்டே டியூஸ்டே வெனஸ்டேலாம் போட்டு பெருசாக்கி கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ கொஷின் என்னென்னு ஃபஸ்ட்டு படிச்சுட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ என்ன, வின்டர் சீசன் லெட்டஸ்ட் டேக் த டெம்பரேச்சர் ஆஃப் ஊட்டி ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடே டு பி இன் ஏபி. The sum of temperatures from Monday to Wednesday is 0 degrees Celsius and the sum of the temperature from Wednesday to Friday is 18 degrees Celsius. Find the temperature on each of 5 days. இப்போ தமிழ்லையும் படிச்சிடலாமா? ஒரு குளிர்காலத்தில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை ஊட்டியின் வெப்பநிலை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளனர். ஓகேவா? திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் 0 டிகிரி செல்சியஸ், புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள வெப்பநிலையின் கூடுதல் 80 டிகிரி செல்சியஸ், 5 நாட்களுக்கு வெப்பநிலைகளை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம்னா, நமக்கு ஃபஸ்ட்டு சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டேன்னு அந்த 7 நாளும் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு தெரியுமா? ஸோ தெரிஞ்சால் நம்ம இப்போ எழுதிடலாம். ஸோ மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் தான் அவங்க கொடுத்துருக்காங்க 5 நாள். ஸோ அதை மட்டும் எழுதிக்கலாம். ஸோ மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே, ஓகேவா? ஸோ இந்த 5 நாளுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 நாளுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எந்த ஊருன்னு சொல்லுங்கள் மேம். நீங்கள் படுக்க நேராக டேக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஊட்டி. நமக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச நிறையா படத்துலேருந்து சீன்ஸ் வரக்கூடியது ஊட்டி கொடைக்கானல் தான். ஸோ ஊட்டிங்கிறது ஒரு நல்ல பிளேஸ், இங்கே பார்க்க முடிஞ்சால் கூட போய் பாருங்கள். நான் போனதில்லை, எனக்கு பெங்களூரில் எனக்கு இங்கே ஊட்டியோடு எனக்கு நல்லாவே இந்த குளிராக கிடச்சிருக்கு. சொல்லப்போனால் நான் இங்கேயும் நான் வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணலாம். சரி, நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா வெயில் அடிக்குது அப்படின்னா நீங்கள் வின்டருக்கு பதிலாக என்னென்னு போட்டுக்கோங்க, சம்மர் அப்படின்னு போட்டுட்டு அந்த சம்மரோட செல்சியஸை நீங்கள் வேணால் கால்குலேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு அந்த மாதிரி நம்ம அப்படியே மாறிக்கிட்டே வந்துடணும். ஸோ இப்போ நம்ம இங்கே பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் ஆஃப் ஊட்டி. அப்போ டெம்பரேச்சருங்கிறது என்ன பண்ணுவாங்க, ஒன்று செல்சியஸில் கொடுப்பாங்க இல்லைனா ஃபாரன்ஹீட்டில் கொடுப்பாங்க. நமக்கு வந்து என்னில் கொடுத்துருக்காங்கன்னா செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவில் கொடுத்துருக்காங்க. இப்போது ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடே டு பி டேக்கன் இன் ஏபி, இந்த அளவு எல்லாம் எதில் இருக்குது, இந்த செல்சியஸ் அளவுலாம் எதில் இருக்குது அப்படின்னா ஏபியில் இருக்குது, அதாவது கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது. ஸோ கூட்டுத்தொடர் வரிசைனா எப்படி எழுதுவோம், ஏ ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2D ஏ ப்ளஸ் 3D ஏ ப்ளஸ் 4D இந்த மாதிரி போய்கிட்டே இருந்தால் தான் அதுதான் ஏபி, கரெக்டாக? ஸோ இதுதான் கூட்டுத்தொடர் வரிசை. ஸோ இது வந்து இதோட அளவு டெம்பரேச்சர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா டேஸ் டெம்பரேச்சர் அப்படின்னு போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ டெம்பரேச்சர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஏபி ப்ரொசீஜர் கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட்னா திங்கக்கிழமை முதல் புதன்கிழமை உரல வெப்பநிலையும் கூடுதல், தட் மீன்ஸ் மண்டே டு வெனஸ்டே. அப்போது இந்த இடம் மண்டே டு வெனஸ்டே, அப்போது இந்த இடம் ஸோ மண்டேலேருந்து நடு நாள் திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாளில் இருக்கக்கூடிய வெப்பநிலை, இந்த 3 நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு என்னென்னு கிடச்சிச்சின்னா 0 டிகிரி செல்சியஸ். ரொம்ப குறைஞ்சி போச்சாட்ருக்குது பாவம், எப்படி இருந்தாலும் தெரில. ஸோ 0 டிகிரி செல்சியஸ், அப்போது மண்டே டு வெனஸ்டே வந்து என்ன டிகிரி செல்சியஸ், 0 டிகிரி செல்சியஸ். அதோட கூடுதல் தான்ப்பா சம்மு, ஞாபகம் வச்சுக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வெனஸ்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும், மறுபடி வெனஸ்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் இதோட சம் என்னென்னா 18 டிகிரி செல்சியஸ், ஓகேவா? ஸோ இதோட சம் என்னென்னு பார்த்தோம்னா 18 டிகிரி, இதோட சம் என்னென்னு பார்த்தா 0 டிகிரி. அப்போது வெனஸ்டேலேருந்து ஃப்ரைடே பார்த்தோன்னா 18 டிகிரியாக இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு நாளும், தட் மீன்ஸ் மண்டே எவ்வளோ, டியூஸ்டே எவ்வளோ, வெனஸ்டே எவ்வளோ, தேர்ஸ்டே எவ்வளோ, ஃப்ரைடே எவ்வளோன்னு ஒவ்வொரு நாளுக்கும் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், வெப்பநிலை டெம்பரேச்சர் ஆனது கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, புதுசாக நான் ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது, இருக்கிறதே தான் நான் உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கிவனில் என்னென்னு போட்டுக்கலாம் அப்படின்னா, ஊட்டியின் வெப்பநிலை கூட்டுத்தரசு வரிசையில் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே. ஸோ கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது அப்படிங்கிறத நம்ம என்னதுலாம், லெட் த டெம்பரேச்சர் பி அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ லெட் த டெம்பரேச்சர் ஃப்ரம் எதுலேருந்து, மண்டேலேருந்து திங்கக்கிழமையிலேருந்து டு ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை வரைக்கும் உள்ள டெம்பரேச்சரை நம்ம என்ன எடுத்துக்கலாம், ரெஸ்பெக்டிவ்லி பி அப்படின்னா
கீழே, தட் மீன்ஸ் மண்டே டியூஸ்டே வெனஸ்டேங்கிறது இப்படி எடுத்துப்போம். தட் மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். ஸோ ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் டூ டி அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். இங்கே சைடில் எழுதுறேன். ஸோ மண்டேக்கு ஏன்னு எடுத்துப்போம், டியூஸ்டேக்கு என்னென்னு எடுத்துப்போம்னா ஏ ப்ளஸ் டி, வெனஸ்டேக்கு நம்ம என்னென்னு எடுத்துப்போம் அப்படின்னா ஏ ப்ளஸ் டூ டி, தேர்ஸ்டேக்கு நம்ம என்னென்னு எடுத்துப்போம் அப்படின்னா ஏ ப்ளஸ் த்ரீ டி, ஃப்ரைடேக்கு நம்ம என்னென்னு எடுத்துப்போம் அப்படின்னா ஏ ப்ளஸ் ஃபோர் டி. ஸோ இதை தான் ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்து அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இப்படி தான் எழுதுட்டோம். ஸோ கடைசியாக ஃபஸ்ட்டு ஏவும் டியும் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஒவ்வொரு நாளைக்கும் உள்ள வெப்பநிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு ஏவும் டியும் கண்டுபிடிக்கணும். ஸோ டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஐந்து நாளுக்குள்ள டெம்பரேச்சர். அப்போது டெம்பரேச்சர் ஃபார் ஃபைவ் டேஸ், ஐந்து நாட்களுக்கு உள்ள வெப்பநிலை அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபார் தட் ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ஃபைண்ட். ஸோ அதற்கு முதற்படியாக முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஏவும் டியும் கண்டுபிடிக்கணும், கரெக்டாக? ஸோ இதுக்கு தான் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா சம் கொடுத்துருக்காங்க. ஸோ சம் ஆஃப் மண்டே டு வெனஸ்டே, மண்டேலேருந்து வெனஸ்டேக்குள்ளே இருக்கக்கூடிய வெப்பநிலை டெம்பரேச்சரோட கூடுதல் என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? அப்போது இதுலேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு பிளாக்ல நான் காமிக்கிறேன், தட் மீன்ஸ் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே இது மூணுக்கும் உள்ள கூடுதல். அப்போ என்னன்னு போடணும், சம்மு மண்டே ப்ளஸ் டியூஸ்டே ப்ளஸ் வெனஸ்டே ஈக்குவல் டு ஜீரோன்னு போடலாம். ஸோ மண்டேங்கும் போது ஏ, ப்ளஸ் டியூஸ்டேங்கும் போது ஏ ப்ளஸ் டி, ப்ளஸ் வெனஸ்டேங்கும் போது ஏ ப்ளஸ் டூ டியோட மதிப்பு என்ன, ஜீரோ. அப்போ மூணு ஏனா த்ரீ ஏ ப்ளஸ் இங்கே டூ டி, இங்கே ஒரு டி, அப்போ த்ரீ டி ஈக்குவல் டு ஜீரோ. அப்போது த்ரீ ஏ ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ டின்னு வரும். ஸோ த்ரீ த்ரீ கேன்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்னென்னு கிடைக்கும், ஏக்கு மைனஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதிப்பு இப்போ கிடைச்சிருச்சு, ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க, ஓகே? இப்போ செகண்ட் ப்ராசஸ் இன்னொரு சம் கொடுத்துருக்காங்களா, அதையும் போகலாம். ஸோ சம் ஆஃப் வெனஸ்டே டு ஃப்ரைடே, புதன்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரை உள்ள வெப்பநிலையோட கூடுதல் என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 18 டிகிரி செல்சியஸ், கரெக்டாக? ஸோ 18 டிகிரி செல்சியஸுங்கும் போது, ஸோ வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே இதே மூணையும் நம்ம கூட்டுறோம். இப்போ வெனஸ்டேங்கிறது ஏ ப்ளஸ் டூ டி, நான் இங்கே போட்டு காமிச்சேன், இங்கே போடாமல் நான் டேரெக்டாக இங்கேருந்து போகிறேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஏ ப்ளஸ் த்ரீ டி, அடுத்தது ஏ ப்ளஸ் ஃபோர் டி விச் இஸ் ஈக்குவல் டு 18 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ 1A, 2A, 3A, அப்போ 3A ப்ளஸ் டி எத்தனை, இங்கே 2D, 3D, 5D, 5D ப்ளஸ் 4D, டிடின்னு வருதா? சரி, நம்பர் மட்டும் கொடுக்கலாம், 2 ப்ளஸ் 3, 5, 5 ப்ளஸ் 4, 9, டி போட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ இதை வந்து என்ன பண்ணுறேன், 3-ஆல் டிவைட் பண்ணுறேன். ஏன்னா இங்கேயும் பாருங்கள் 3 இருக்குது, இங்கே 9 இருக்குது, 18 இருக்குது. நம்ம சின்ன நம்பர் அப்படிங்கும்போது நமக்கு இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ 3-ஆல் டிவைட் பண்ணால் ஏ ப்ளஸ் 3D இட்ஸ் ஈக்குவல் டு 3 டபுள் எத்தனை டைப் பண்ணுவோம், 3 5 15, 3 6 18. இப்போ இங்கே கிடச்சிருச்சா? ஸோ இந்த டேர்மில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஏவை கொண்டு போய் அப்ளை பண்ண போகிறேன், அப்ளை பண்ணிடலாமா? ஸோ ஏ ப்ளஸ் 3D ஈக்குவல் டு 6 கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஏவை நீங்கள் அப்ளை பண்ணால் இங்கே என்ன வரும், மைனஸ் டி ப்ளஸ் 3D ஈக்குவல் டு 6. 3-ல் 1 போச்சு அப்படின்னா 2, ஒன்று மேலே என்ன நடத்துவோங்கன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ 3-ல் 1 போச்சுன்னா 2 ஈக்குவல் டு 6, அப்போ டியோட மதிப்பு நமக்கு என்னென்னு கிடச்சிருச்சு, 6/2 வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் அப்ளை பண்ணி நம்ம மண்டேக்கு டியூஸ்டேக்கு த்ரேஸ்டேக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஸோ இப்போ டி 3 அப்படின்னா இந்த சென்டென்ஸ் மாதிரி ஏ ஈக்குவல் டு மைனஸ் டிங்கும் போது ஏவோட மதிப்பு என்னென்னு வரும், மைனஸ் 3 அப்படின்னு சொல்லி கிடச்சிருமா? ஸோ டி 3, ஏ மைனஸ் 3. ஸோ நம்ம இந்த இது ஃபாலோ பண்ணியாச்சு, இதை கண்டும் பிடிச்சாச்சு. இப்போ டெம்பரேச்சர் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே இருக்க மாதிரி நான் இங்கேயும் அந்த 5 டேஸில் போடுறேன், அப்படியே போதும்னு நினைக்கிறேன். ஸோ மண்டேங்கிறது ஏ, ஏங்கும் போது மைனஸ் 3 டிகிரி செல்சியஸ். அடுத்தது டியூஸ்டே, டியூஸ்டேங்கும் போது ஏ ப்ளஸ் டி, அப்போ ஏ ப்ளஸ் டிங்கும் போது ஏங்கிறது மைனஸ் 3, டிங்கிறது ப்ளஸ் 3. ஸோ மைனஸ் 3 ப்ளஸ் 3 நீங்கள் ஆட் பண்ணால் என்ன வரும், 0 அப்படின்னு வரும். ஸோ 0 டிகிரி செல்சியஸ். அடுத்தது வெனஸ்டே வந்து ஏ ப்ளஸ் 2D அப்படின்னு போடுமா, அப்போ ஏங்கிறது மைனஸ் 3. உங்களுக்கு தனியாக நான் போட்டு காமிக்கட்டுமா, நெக்ஸ்ட் பேஜில் போட்டுடலாமா? ஸோ இந்த பேஜில் பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னு பார்த்துடலாம். மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே இது வந்து ஏ, ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D, ஏ ப்ளஸ் 3D, ஏ ப்ளஸ் 4D, ஓகே? இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் இப்போ வந்து கண்டுபிடிக்கணும்.
இடம் பத்தாதனால இங்கே போகிறேன், நீங்கள் முடிஞ்சால் அங்கே போட்டுக்கோங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ ஏவோட வேல்யூ என்னென்னு கிடச்சிருச்சு, -3, டியோட வேல்யூ 3 கிடச்சிருச்சு. இப்போ ஒன்று நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ மண்டேக்கு வந்து ஏன் போடுவோம். ஸோ ஏன் போட்டோம்னா -3. ஸோ -3 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு நம்ம எழுதணும். அடுத்தது இப்போ டியூஸ்டேக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏ ப்ளஸ் டி, அப்போது ஏ ப்ளஸ் டிங்கும் போது ஏங்கிறது -3, டிங்கிறது +3, அப்போ என்னென்னு கிடச்சிச்சு, டியூஸ்டேக்கு 0 அப்படின்னு கிடைச்சிது. அப்போ 0 டிகிரி செல்சியஸ், செல்சியஸை விட்டால் ஆன்சரே தப்பு. ஓகேவா? இப்போ வெனஸ்டே கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏ ப்ளஸ் 2D, அப்போ ஏங்கிறது -3 ப்ளஸ் 2×D 3 இஸ் ஈக்குவல் டு -3 ப்ளஸ் 2×3=6. 6ங்கும்போது நமக்கு 6ல 3 போச்சுன்னா 3, அப்போ வெனஸ்டேக்கு நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 3. அப்போ 3 டிகிரி செல்சியஸ். அடுத்தது தேர்ஸ்டேக்கு இப்போ ஃபைண்ட் பண்ணலாம். தேர்ஸ்டேக்கு ஏ ப்ளஸ் 3D போட்டிருக்கோம். ஸோ ஏங்கிறது -3 ப்ளஸ் 3×D 3 இஸ் ஈக்குவல் டு -3 ப்ளஸ் 3×3=9. 9ல 3 போச்சுன்னா என்னென்னு கிடைக்கும், 6. அப்போ தேர்ஸ்டேக்கு என்ன நம்ம கிடச்சிருச்சு, 6. ஸோ 6 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? அடுத்தது ஃப்ரைடே. ஃப்ரைடேக்கு நம்ம என்னென்னு போட்டிருக்கோம், ஏ ப்ளஸ் 4D இஸ் ஈக்குவல் டு ஏக்கு -3 டிக்கு 4×+3. அப்போ என்ன வரும், -3, 4×3=12 வரும். 12ல 3 போச்சுன்னா 9 கிடைக்கும். ஸோ ஃப்ரைடேக்கு 9 கிடைக்கும் பட்சத்தில் 9 டிகிரி செல்சியஸ் அட் லாஸ்ட். நம்ம என்ன சென்டென்ஸ் வந்து கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் ஆன் 5 டேஸ் ஈச் ஆஃப் த 5 டேஸ். ஸோ டெம்பரேச்சர் ஆன் ஈச் ஆஃப் 5 டேஸ் ஆஃப் அப்படின்னு போட்டு, 5 டேஸ் ஆர் அப்படின்னு போட்டு என்னென்ன அப்படியே வரிசையாக எழுதுங்க. திங்கக்கிழமிலேருந்து -3 டிகிரி செல்சியஸ், 0 டிகிரி செல்சியஸ், 3 டிகிரி செல்சியஸ், 6 டிகிரி செல்சியஸ், 9 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த செல்சியஸ்லாம் எழுதலைன்னா ஆன்சர் தப்பு, அதனால் செல்சியஸ் கண்டிப்பாக நீங்கள் எழுதிக்குங்க. ஓகேவா? ஸோ இதுதான் டெம்பரேச்சர். தமிழில் எப்படி மேம் எழுதாது, இங்கிலீஷில் மட்டும் எழுதி எழுதி காமிக்கிறீங்க அப்படின்னா தமிழில் பாருங்கள், 5 நாட்களின் வெப்பநிலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எழுதுங்க. 5, ஐ நல்லா வரலடா எனக்கு எழுதவே வாட்ட வரல, அதனால தான் நாட்களின் வெப்பநிலையானது அப்படின்னு போட்டு. ஸோ இதை அப்படியே எழுதி முடிச்சிடணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் இவ்வளோ பெருசு இருக்குன்னு யோசிக்கக்கூடாது. ஸோ அதை ஷார்ட் அவுட் பண்ணி ஒரு டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த டேபிளை பார்த்தாவே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஸோ இதுக்குவே நம்ம போடணும்னா ஏவோட மதிப்பும் டியோட மதிப்பும் வேணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கு கூடுதல் சம் சம்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க. வெனஸ்டே மண்டே டு வெனஸ்டேக்கு என்ன சம், வெனஸ்டே டு ஃப்ரைடேக்கு என்ன சம் அப்படின்னு சொல்லி ரெண்டு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு ஏவோட மதிப்பையும் டியோட மதிப்பையும் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இந்த ரெண்டு வேல்யூ வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த டேபிள் அப்ளை பண்ணி ஒன்னொன்றுக்கும் நான் சைடில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை நான் எழுதியிருக்கேன். கடைசியாக வந்து இந்த வேல்யூ முக்கியமான ஒரு விஷயம், செல்சியஸில் கண்டிப்பாக எழுதினா மட்டுமே மார்க் போடுவாங்க. நீங்கள் சும்மா 0 போட்டால் கண்டிப்பாக கொஷினே தப்பு போட்டுருவாங்க. இதுதான் மேக்ஸில் ஒரு ட்ராபேக். நீங்கள் எல்லாமே பண்ணுவீங்க, கடைசியில் ஏதாவது ஒரு சின்ன சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் மறந்தாலும் அவ்வளோதான், ட்ரெயின் நம்மளை ஊற்றிடுவாங்க. ஓகேவா? அதனால் நம்ம இப்படி நிற்காமல் நம்ம எப்பவுமே இப்படி நிற்கணும். ஓகேவா? ஸோ இதோட நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 2.5 இருக்கக்கூடிய என்ன ப்ராப்ளம், 13th ப்ராப்ளம் 3 பக்கத்தில் நமக்கு வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஒரே பேஜ், பெரிய நோட்டாக இருந்தால் ஒரே பேஜில் தான் வரும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மாரல் மேட்டிக்ஸ் அகாடமி, வி லேர்ன் மேக்ஸ் பை டூயிங் மேக்ஸ். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு உங்களுக்கு மார்வல் மேட்ரிக்ஸ் அகாடமி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.